Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோவுல விநாயகர் பிடிச்ச கோதுமை மாவு அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்துல ஒரு கப் வெல்லம் போட்டுக்கோங்க. ஒரு கப் தண்ணி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நல்லா வெல்லம் கரையற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. பாருங்க வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுறலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஆப்ப சோடா போட்டுக்கோங்க. அடுத்து வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு போட்டுக்கோங்க. நான் 2 வாழைப்பழம் எடுத்துருக்குறேங்க. பெரிய வாழைப்பழமாக இருந்தால் 1 போட்டுக்கலாங்க. எந்த வாழைப்பழம் வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. 4 ஏலக்காய். இப்போ வெல்லம் கரைச்சி வச்சுருக்குறோம்லங்க. அந்த வெல்லத்தை ஆறுனதும் வடிகட்டி இதில் ஊற்றிக்கோங்க. மண்ணும் இருக்கும், அதனால் நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சணும். பாருங்கள் மண் இருக்குது. இது இல்லாமல் வெல்லம் நல்லா சுத்தமாக இருந்தால் பச்சையாக கூட போட்டுக்கலாம். வெல்லத்தை அப்படியே போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக இப்போ தண்ணி தெளிச்சுக்க போகிறோங்க. தண்ணி ஊற்றி இப்போ இது போல் இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கட்டியாக இல்லாமல் பிசைஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த எண்ணெயில் போட்டுடலாம். இது போல் போடலைன்னா நீங்கள் கரண்டியில் கூட போடலாங்க. போடும்போதே நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வருங்க. அப்பத்துக்கு சோடா மாவு போட்டால் சூப்பராக சாஃப்டாக வருங்க. அதனால தான் சோடா மாவு போட்டோம். சோடா மாவு போடாமல் கூட செய்யலாங்க. இப்போ இது போல் போட்டுட்டு ஒரு ஒரு உருண்டையாக திருப்பி விட்டுட்டு நல்லா வேக விடுங்க. உருண்டை நல்லா வெந்ததும் நம்ம எடுத்துக்கலாங்க. நல்லா செவக்க வேக விடுங்க. பாருங்க இப்போ நல்லா வெந்துடுச்சு. நல்லா கலராகவும் வந்துடுச்சு. இப்போ எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, அப்பம் ரெடி ஆயிடுச்சு. கோதுமை மாவில் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது விநாயகருக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை செஞ்சு வச்சு படைங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. இப்போ ஒரு அப்பத்தை புட்டு காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வந்துருக்குதுங்க. மாவும் நல்லா வெந்து இருக்குது பாருங்கள். இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க.